வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மிக முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறாங்க. சென்னை ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஹைகோர்ட்டுடைய கூடுதல் நீதிபதியாக விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஒருத்தங்களை பரிந்துரை பண்ணாங்க கொலிஜியம். நீதிபதிகள் எல்லாத்தையும் கொலிஜியம் தான் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த பரிந்துரையை மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதுல என்ன ஒரு மிகப்பெரிய விவாதம் அப்படின்னா, அந்த விக்டோரியா கௌரி அப்படிங்கிறவங்க பாஜகல வந்து முன்னாடி ஒரு நிர்வாகியாக வந்து இருந்திருக்காங்க. பாஜகவுடைய பெண்கள் அணி இருக்கு பாத்தீங்களா, அதுல செயலாளராக வந்து இருந்திருக்காங்க, செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க அந்த விக்டோரியா கௌரி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க எப்படி வந்து இப்போ நீதிபதியாக வர முடியும்? அப்போ அதில் அரசியல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவங்க பல முறை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவங்க தீர்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியாவில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அந்த ஏகப்பட்ட பேர் அப்படின்னா, பாஜகவுடைய எதிர்கட்சிகள் திமுக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்கெல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் 21 பேர் கொண்ட சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல 21 வழக்கறிஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து போட்டுட்டாங்க. இதை வந்து தடுக்கணும், அவங்க நீதிபதியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து போட்டாங்க. அந்த கேஸ் அவசர வழக்காக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த விசாரணை, இன்னொரு பக்கம் விக்டோரியா கௌரி அவர்களுடைய பதவி ஏற்பு வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இந்த சூழல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, எல்லா நீதிபதிகளும் ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் பிரிவுல இருந்தவங்க தான், அரசியல் சித்தாந்தம் இருக்கிறவங்க தான், மாணவர் அணியில இருந்தவங்க தான். அதுக்காக தீர்ப்பு கொடுக்கும் போது அரசியலை எந்த நீதிபதிகளும் கொண்டு வருவது கிடையாது, சட்டப்படி தான் தீர்ப்புகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீர்ப்பை வந்து வழங்கி அந்த கேஸை குவாஷ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த நிலையில சென்னை உயர் நீதிமன்றத்துடைய கூடுதல் நீதிபதியாக விக்டோரியா கௌரி அவர்கள் இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. சில பேர், குறிப்பா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கூட விக்டோரியா கௌரி அவர்கள் நிற்கக்கூடிய அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி பார்த்தீங்களா, அரசியல் பின்புலம் இதில் இருக்கு அப்படின்னு சில பதிவுகள் போடுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ உண்மையிலே சில வரலாற்று உண்மைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் பின்புலத்தில் இருந்தவங்க நீதிபதியாக ஆகக்கூடாதா, நீதிபதியாக இதுக்கு முன்னாடி ஆனது இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பார்த்தாலே நிறைய உண்மைகள் நமக்கு கிடைக்குது. VR கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து நடக்கும்போது, நம்பூதி பாட்டா அவர்களுடைய ஆட்சி வந்து நடக்கும்போது அந்த அமைச்சரவையில் அவர் மினிஸ்டரா வந்து இருந்தாரு. பிற்காலத்தில் நம்பூதி பாட்டா அவர்களுடைய ஆட்சி வந்து டிஸ்மிஸ் வந்து செய்யப்பட்டுச்சு. டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு அவர் ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது ஃபேக்ட் என்ன, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக திமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த ரத்னவேல் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் நியமனம் வந்து செய்யப்பட்டாரு. இது ரெண்டாவது ஃபேக்ட். மூணாவது ஃபேக்ட், சதாசிவம் அப்படிங்கிற அதிமுகவை சேர்ந்தவர் பிற்காலத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக வந்தாரு அப்படிங்கிறது மூணாவது உண்மை. நாலாவது உண்மை என்ன, நீதிபதி சந்துரு அவர்கள், ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்த சந்துரு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கம் வகித்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நாலாவது ஃபேக்ட். அசாமுடைய காங்கிரஸ் முதல்வராக இருந்த கேசவ் சந்திர கோகாய் அப்படிங்கிற ஒரு நபருடைய மகன் தான் ரஞ்சன் கோகாய், உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவர் ரஞ்சன் கோகாய் அவர்கள். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இருந்த நிறைய பேர் வந்து நீதிபதிகளாக ஆயிருக்காங்க. அப்பெல்லாம் அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது கிடையாது. பாஜகவில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஒரு நபர் கடுமையாக எதிர்க்கப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் அந்த கேஸை வந்து குவாஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக போராளிகள் கதறிக்கு இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. விக்டோரியா கௌரி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த்.